முன்னாடியெல்லாம் அதிகமாக குழந்தைங்க அனாதியாக இருந்தாங்க, ஆனால் இப்போ பெற்றோர்கள் அதிகமாக அனாதியாக இருந்தாங்க. சீயான்கள் நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போறேன். அப்படின்னு கேட்டால் தேவரே இறந்துட்டார், இதெல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தோ அவர் தோ பாஞ்சுன்னு நின்று போயிருந்த படத்தை அமிதாப் பச்சன் தன்னுடைய குற்ற உணர்வுனாலேயோ இதோ நமக்கு தெரியாது. முதல்ல லேட் பண்ணுவார், அப்புறம் எவ்வளோ சீக்கிரம் எடுத்து கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுங்கிறத அமிதாப் பச்சனே தீவிர முயற்சி எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணார். அதில் லாபம் தான், லாபம்னா பெரிய லாபம். ஏன்னா ஏகப்பட்ட வட்டி கொடுத்துருக்காருல, அந்த வட்டி தானே அண்ணனை. அமிதாப் பச்சன் படம் மட்டும் இல்லை, மூணு படம் அட் அ டைமில் எடுத்ததுனால தானே வட்டி பெரிய அளவில் ஏறி போய் இப்போ அவர் தன்னுடைய நல்ல காரியமாக அவரே இருந்து ரிலீஸ் பண்ணி ஓரளவு தேவர் வில்ஸுக்கு லாபம் வந்தது. யார்? அமிதாப் பச்சன் படம். அப்போ நிர்வாகம் யார்? தேவர் மகன் தண்டபாணி. அவர் ஒரு தர்மசந்திரன் உள்ளவர், அப்பா மாதிரியே பக்தி தர்மசந்திரன் எல்லாம் உண்டு. தேவருடைய மாப்பிள்ளை தானே டைரக்ஷன். அதுக்கு முன்னே திருமுகம் தான் ஆரம்பமில்ல. எம்ஜிஆர் படங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமுகம் திருமுகம்னு ஒன்று தம்பிக்காக தானே என் படமே ஆரம்பித்தார். யார்? தேவர். அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்ததுக்கு ஒரு காரணம். அப்புறம் தான் மருமகனை டைரக்டர் ஆக்கணும்ல தியாகராஜனை, அப்படி டைரக்டர் ஆக்கினார். இப்போ தொடர்ந்து மருமகன் தியாகராஜன் டைரக்டர் வர்றார். இவங்க ரெண்டு பேர் ஒற்றுமையாகி, யார்? தேகராஜனும் தண்டபாணி தேவரே மகனும் ஒன்று சேர்ந்து கம்பெனியை கண்டினியூ பண்ணுறான். கொஞ்சம் பணம் வந்துச்சு அமிதாப் பச்சனது. கண்டினியூ பண்ணால் தான் முத முத நடித்த படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இறந்து போயிட்டார். யாருக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சு? யாருக்கு? ரஜினிகாந்துக்கு. தாய் மீது சத்தியம். அந்த கம்பெனிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுறதுன்னு முடிவு எடுத்து தொடர்ந்து ஆறு படம் நடித்து கொடுத்தார். நல்லா கவனிக்கும். யார்? ரஜினிகாந்த். என்ன ஒரு சான்ஸ் கொடுத்தாரு! எவர் வந்து ரஜினியை போடாதே போடாதேன்னு சொன்னது அவருக்கும் தெரியும், யார்? ரஜினிகாந்துக்கும் தெரியும். ஆனாலும் பெரிய மனுஷன், பல படங்கள் இட்டு கொடுத்த பேனர். வடநாட்டில் ஓகோ ஓகோன்னு பேர் வாங்கினார். ஆத்தி மேரா சாத்தி அட்டி அப்பா பிச்சுட்டு கொடுத்துருந்தது பணத்தை. இதெல்லாம் ரஜினிக்கு தெரியாதானே? அவர் என்ன குழந்தையான்னா குழந்தை மாதிரி இருப்பார். தவிர அப்படியே அப்படியே பார், எல்லாம் தெரியும். அந்த கம்பெனி மேலே ஒரு பாசம் ஏற்பட்டு போச்சு. யாருக்கு? ரஜினிகாந்துக்கு. ஆறு படம் எடுத்தார், ஆறு படம் எடுத்து கொடுத்தாரு. அந்த மாதிரி சும்மா சொல்வார், கமல்ஹாசன் ரெண்டு மூணு படத்தை நடித்து கொடுத்தாரு. அவரும் அவரால் முடிஞ்சதெல்லாம் கமல்ஹாசனும் ஹெல்ப் பண்ணார். தேவர் ஃபிலிம்ஸுக்கு அதையும் மறக்க முடியாது, மறக்க முடியாது. கமல்ஹாசனும் ஹெல்ப் பண்ணார், நல்லா ஹெல்ப் பண்ணார். சம்பளம் மூலம் வேணும் அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்டதே கிடையாது. தேவர் ஃபிலிம்ஸுக்கு ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ணார். அதில் இவர் ஆறு படம் தொடர்ந்து நடித்து கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே மூணு படம் எடுத்து முடிஞ்ச உடனே இவர் பயங்கர உச்சத்துக்கு போயிட்டார். யார்? ரஜினிகாந்த். முக்கியமானவங்களாம் கூட இறங்கிட்ட அரசாங்கத்தில் முக்கிய செல்வாக்குள்ளவெல்லாம் இவர்கிட்ட வந்து காலிச்சிட்டு வாங்க ஆரம்பித்தார். அதுதானே நான்லாம் வந்து பாதிக்கப்பட்டேன். அதை தெரிஞ்சுக்கிட்டதே நான் அவர்கிட்ட போகலை. நான் தொடர்ந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ரஜினி நல்லா இருக்கிறோம் எப்போவும் இப்போ இப்படி நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னுடைய டைரக்டரோ என்னுடைய ஹீரோவோ நல்லா இருக்கிறதே நான் எப்போதும் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தொடர்ந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நான் வேலை இல்லாமல் சும்மா இருந்தால் பரவாயில்லை, உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன். வேலை இல்லைனாலும் ஒரு வேலையை உருவாக்கிடுவேன், உருவாக்கிட்டு அதில் பிஸியாகவே இருப்பேன். வேணும்னு இல்லை, அது என்னுடைய இயற்கை சுபாவம், சோம்பேறியாகவே இருக்க மாட்டேன். அது என்னுடைய இயல்பாக எனக்கு வந்து வருது. சுறுசுறுப்பாக எப்பவும் இருக்கணும், நிறைய பேசணும், சிரிக்கணும், நண்பர்களோட பழகணும், புது புது படங்களை பார்க்கணும், நிறையா புக்ஸ் படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், 19 வயசு வரை படிக்காமல் இருந்தேன், நாடகத்துக்காக தான் படித்தேன். அதுக்கப்புறம் ராத்திரி போல் புக்ஸு எவ்வளோ படிச்சுக்கிட்டே இருப்போம் ராத்திரியில். இப்படி எல்லாத்திலும் ஒரு ஆர்வம் காட்டி போய்கிட்டு இருந்த காலகட்டம் நான் அந்த மாதிரி. அதே மாதிரி சூழ்நிலையில் இவர் ரஜினிகாந்த் அவங்களுக்கு எல்லா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வந்தாலும் அவர் குணமும் என் குணமும் ஒன்று தான். ரஜினியும் நானும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு தேவர் மனுஷில். அவங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் கால் செட்டு இல்லைன்னு போயிடக்கூடாதுன்னு எவ்வளோ தீவிர முயற்சி பண்ணி சொன்னேன்ல, அரசாங்க சில செல்வாக்குள்ளவங்களாம் ரஜினிகிட்ட பூந்துட்டாங்கன்னு மறுக்க முடியவில்லை. இப்போ அவங்களுக்கு கால் சீட்டு கொடுக்க வேண்டிய நெசசரி ஏற்பட்டு போச்சு. அதில் என்னான்னு கேட்காதீங்க. அப்படி கொடுக்கும்போது தேவர் விழுச்சி கால் சீட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. மாப்பிள்ளையை கூப்பிட்டாரு. மாப்பிள்ளை எல்லோரும் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைன்னு ஏன்னு சொல்கிறோம்னா, இப்போ சினிமா உலகத்தில் அது ஒரு ஃபேஷன்.
தேவர் மாப்பிள்ளைன்னு சொன்னோடனே எல்லோரும் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையும் நாங்கள் எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். யார் தேகராஜனே. அப்போ அவர் ரஜினி மாப்பிள்ளை இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு ஆஃபீஸில் வச்சு கொஞ்சம் தள்ளி வாங்கலேன். ஏன்னா முக்கியமானவங்க யாருன்னு அவரும் சொல்ல, ஆனால் எங்களுக்கு தெரியும் அவங்கெல்லாம் உள்ளே இறங்கிட்டாங்க, அவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கேன், இடையில் ஏதாவது ஒரு படம் எடுத்துக்கங்களேன், அப்புறம் நான் வந்து மறுபடியும் நான் உங்களுக்கு செய்து கொடுக்குறேன். அதே மாதிரி சரின்ட்டு வந்து பின்னாடி விட்டு கொடுத்துட்டு வந்தார் கால் சீட்டை. யார் மாப்பிள்ளை, அவன் வேறு ஒரு முக்கியமானவங்களுக்கு நடிக்க போயிட்டார் ரஜினி. அப்புறம் வந்து நடித்து கொடுத்தாரு. அப்புறம் மூணு படம் அது வேறு. இங்கே ஒரு பெரிய கேப்பு வந்துருச்சு. ப்ரொடக்ஷன் ஹவுஸில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒரு 6 மாதம் நின்று போச்சுன்னா அத்தனை பேர் சம்பளம் கொடுக்கணும், வேட்டா கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், கார் ஓடுது, நிறைய செலவாகிட்டே இருக்கும். இன்னும் படம் எடுத்து நின்று வச்சு ஆனால் அடுத்த படத்தில் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு பேசாமல் இருக்கணும். அப்படி கௌரவ பிரச்சனை அது. அது தேவர முடிச்சு அப்படி நிறுத்த முடியுமா? செலவாகிட்டு இருக்கு. இவர் இன்னும் ஒரு 6 மாதமாக நான் 5 மாதமாக இன்னும் வெயிட் பண்ணி சொல்லுவேன், அந்த படத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன்ட்டார். என்ன செய்யுது அப்படின்னு தண்டை பண்ணி மாப்பிள்ளையோட யோசனை பண்ணா என்ன செய்யுதுங்கிறது கலைஞானன் கேட்போம். நல்லா கவனிங்க. என்ன ஏன் என்னைய கேட்கணும்? நான் ஒரு பிஸ்தாவா? அதெல்லாம் கிடையாது. பிஸ்தாவும் எனக்கு உஸ்தாவும் கிடையாது. நான் படம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். ஆனால் என் சக்திக்கு அப்பாற்பட்டு தொடர்ந்து படத்தை எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு சாதாரண ஆள் பெரிய கன்சர்ன் கால் சீட்டாமல் உட்காந்துருக்க முடியுமா? அது ஒன்று. தொடர்ந்து நான் சுறுசுறுப்பாக எங்கிக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்து உடனே வந்து என்ன கார் அனுப்பிச்சு கூப்பிட்டு போனாங்க ஆஃபீஸர், டிரைவர் ஆஃபீஸர். அங்கே உட்காந்து அண்ணே எல்லாம் பேசுகிறதெல்லாம் யாருன்னா மாப்பிள்ள தான். தண்டபாணி சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவ்வளோதான், ரொம்ப அதிகம் பேச மாட்டார் தண்டபாணி. ரெண்டு பேருமே அதிகம் பேச மாட்டார். அண்டே இந்த மாதிரி அண்ணன் சூழ்நிலையில் சொன்னாங்க. அவர் ஒரு 5 மாதத்துக்கு கேப் போட்டிருக்காரு. அவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு, என்ன செய்யலாம்னு சொல்லுங்க மாப்பிள. இல்லை உடனடியாக ஒரு கதை தேவைப்படுது. கதை இல்லை ஆட்டி அங்கே இருக்கார் தூயவன் இருக்காரு, மாறா இருக்கார், இப்படி இருக்கார். தூயவன் எப்படி கேட்டிங்கன்னா பல படங்களை பார்த்து அதிலேருந்து சில சீன்கள் எடுத்து ஒரு கதை பண்ணிடுவார். ரொம்ப கட்டிக்கார். உதாரணத்துக்கு தூயவனை பற்றி ஒரே ஒரு சம்பவம் சொல்லிட்டு போகிறேன். நானும் தூயவனும் ஒரு படம் பார்ப்போம். எங்கே ஹிந்தியோ இங்கிலீஷோ நாங்கள் பெரும்பாலும் அதர் லாங்குவேஜ் படங்கள் தான் பார்ப்போம். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்கான்னு நமக்கு தெரியணும்ல. படம் பார்த்துட்டு பார்த்தோன்னா என்ன ரெண்டு பேரும் நல்லா இருக்குல்ல, தூயவன் நல்லா இருக்குது அப்படின்பாரு. அவ்வளோதான். மறுநாள் ஆஃபீஸ்க்கு வரும், எங்கள் தேவர் யூனிவர்சிட்டி ஆஃபீஸ்க்கு டிஸ்கஷனுக்கு. கலைஞானே நான் ஒரு கதை சொல்லட்டும்பார். யார் தூயவன்? சொல்லியாரு சொல்லுவார், நல்லாயிருக்கும். ஏன் பிரமாதமாக இருக்காமே? யார் தூயவனே? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை கலைஞானே, நேற்று நம்ம ஒரு படம் பார்த்தோமே அதைத்தான் கொஞ்சம் பாலிஷாக மாற்றி சொன்னேன்னு. வியப்பாக இருக்கும். நேற்று படம் பார்த்ததை மறுநாள் அதை கொஞ்சம் மாற்றியா? என்னென்னமோ மாற்றிக்கிட்டு கதை பேசுதான். என்ன நானே புரியாத அளவுக்கு ஒரு கதையை சொல்லி நல்லா இருக்கேன்னு சொல்ல வச்சுட்டேன். அப்படி ஒரு திறமை சரி, அதுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா ஒருத்தன் சைன் பண்ண முடியாது. அவர் சொந்த படமெல்லாம் எடுத்தவர் தான். அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். நிறைய படம் எடுத்தவர். அப்புறம் மாறான்னா டிஸ்கஷனில் அவர் கதை எழுதுகிற காரணம்லாம் முடிஞ்சு போச்சு. மாறா அவர் இவங்க இருக்கலாம் இந்த எங்களுக்கெல்லாம் கூட சீனியர் கூட சொல்லலாம். அவர் வசனம் எழுதிக்கிட்டிருந்தார். அப்புறம் அவரை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கேன். அவர் கதை சொல்லம்னா அதுக்குள்ளே சீன் சொல்லுவார், பெட்டர்மெண்ட் பண்ணுவார். நேரமாக இவங்க ரெண்டு பேர் தான் அங்கே இருக்கேன். தேவரம்சர் மற்றவங்களாம் போயிட்டா. இப்போ யார்கிட்ட கதை கேட்குறது? இது அவங்களுக்கு பெரிய தர்ம சங்கடம். தூயவனும் சொல்லியிருக்காரு, நீங்கள் கலைஞான கூட்டுவாங்க. அவர் கலைஞானுங்க சொல்லுவார், சாருக்கெல்லாம் சொல்ல மாட்டார். ஓய் ஓயும்போது என்ன ஓய் அப்படிம்பார். கூட்டுவாங்க, அவதையும் வச்சு கேட்போம்ட்டு அப்படியெல்லாம் அவங்கள கூடி பெரிய கூப்பிட்டு வந்து கேட்டாங்க என்ன செய்யலாம் அப்படின்னா. நான் ஒன்றுமே பேச முடியல. ஏன்னா நான் ஸ்டாப்பிங்க போய்கிட்டு இருக்கேன். எங்கிட்ட ஒரு 10-20 வேலை பார்க்குறாங்களே. யோசனை பண்ணி முழித்தேன். அண்ணே நீங்கள் ஏன் முழிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. யார் தண்டபாணியே சொல்கிறாரு, இங்கே வேலை நடக்காமல் இருக்குதே, என்ன செய்யலாம் சொல்லுங்கள். நீங்களும் தொழில் பண்ணுறீங்க, உங்களுக்கு அவர் மாப்பிள்ளை உடனே உங்களுக்கும் தப்பு வந்துடக்கூடாது, உங்கள் தொழிலும் நடக்கணும், சிங்கிளுக்கு ஒரு கதை வேணும். நான் நிறைய பேர் கூப்பிட்டு கதை கேட்டேன், எங்கேயுமே யார்கிட்டையும் உருப்படியாக ஒரு கதை சொல்ல மாட்டேங்கிறேன். மொத்தத்தில் இண்டஸ்ட்ரியில் அந்த காலமும் சரி இந்த காலமும் சரி இனி வரப்போகிற எந்த காலமும் சரி கதை டிமாண்ட் பண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா புது புது கதை சொல்லணும். இப்போ நான் 1000 கதை வந்துச்சு உங்களுக்கெல்லாம் தெரியும். மனுஷன் வாழ்க்கையில் நடந்து பிறந்து ஆதி மனுஷன்லேருந்து கதை சொல்லி முடித்தாச்சு.
ஆரம்பத்தில் வள்ளி தீபம் பவளக்கொடி அப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது முடிஞ்சோடனே சோசியலில் இருக்கா, சோசியலில் எத்தனை இருக்கோ அத்தனை விதங்கள் எடுத்து முடித்தாச்சு. இப்போ அதெல்லாம் மீறி இப்போ அப் டு டேட் ஏதாவது புதுசாக வந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டே இப்போ பண்ணுறோம். அந்த மாதிரி சூழ்நிலை அந்த அந்த நேரத்தில் இருந்தது. எல்லா காலத்துலையும் கதை இல்லை இல்லைங்கிற பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது. கிடைக்கலையே கிடைக்கலன்னு அதெல்லாம் மீறி ஒன்று ரெண்டு. அதனால தான் பெரும்பாலும் தேவரனே கமர்ஷியலில் இறங்காதே மிருகங்களை இறங்கினதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். யானை பூனை நாய் பாம்புன்னு இறங்கினதுக்கு அதெல்லாம் ஒரு காரணம். அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ என்ன செய்யுது, கதை கிடைக்கல, என்னென்ன பண்ணலாம், எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான். நான் ரைட்டராக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்ன கரு எங்கேயாவது நடந்துருக்கீங்களே அதைத்தான் நான் எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கெல்லாம் அடிக்கடி நேயர்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு சின்ன கரு கிடைச்சா போதும் நான் டெவலப் பண்ணுவேன். அது சக்ஸஸ் ஆனதும் உண்டு, ஃபெயிலியர் ஆனதும் உண்டு, ரெண்டும் நடந்தது. சொல்லணுமில்ல, நம்ம சிந்தனைகள்லாம் பாஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அது என்னுடைய முட்டாள்தனம். சில நேரங்களில் என்னுடைய சிந்தனை பாஸ் ஆகிடும், சில நேரம் என்னுடைய சிந்தனையை கவுத்தி விட்டோம், அதில் தான் நஷ்டம் ஆகிக்கிட்டே வந்தது. ஆனாலும் நான் ஒரு ரைட்டராக இருக்கிறனால நான் சாமிங்க படம் எடுத்துக்கிட்டேன், நான் தான் எனக்கு கதை ரெடி பண்ணணும் எல்லாமே. அதனால் எனக்கு கதையை தேட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு சப்போர்ட்டுக்கு வேணும்னா தூய்வனை கூப்பிட்டுக்குருவேன், மாறாவை கூப்பிட்டுக்குருவேன், இன்னும் சில நண்பர்கள்லாம் இருக்கேன், வாங்க யார் நான் சொல்கிற கதை நல்லா இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி பார்ப்பேன். அதெல்லாம் தானுங்கிற கர்வம் வேண்ட கிடையாது. தானுங்கிற கர்வம் இருந்தால் ஒரு அறுப்பு கொட்ட தவசியை பாடலாசிரியர் ஆக்கணும். எந்த பாட்டியாவது அந்த படத்தில் அது மாதிரி நான் இருக்கிற போயிட்டுருக்கேன். இவங்களுக்கு அதில் வியப்பு, யார் மாப்பிள்ளைக்கும் சண்டை பாடி இவர் என்ன தான் ஸ்டாப்பியாக போட்டுருக்காங்க. படம் நிறையா இருக்கு அவங்ககிட்ட, ஆனால் கதை கிடைக்கலையே, கதை கிடைக்காமல் எப்படி இருக்குது. அந்த தகையை தயக்கத்தில் இருக்கும் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், மாப்பிள்ளை எதையும் பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் நான் வந்து உங்கள் கன்சர்னில் வளர்ந்தேன், உங்கள் கம்பெனி எவ்வளோ கோளம் வளர்ந்துக்கிட்டே போகுதோ பேர் புகழோ அதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு பேர் கிடைக்கும். என்னுடைய கன்சர்ன், எங்கள் அண்ணன் கன்சர்ன், தேவரண்ணன் கன்சர்ன் அப்படின்னு பெருமையாக சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒன்றும் நான் சரியில்லையா, உங்கள் கன்சர்னில் வந்து உட்காந்துக்கிறவேன் மாப்பிள்ளை, எனக்குண்ணா வேணுங்கிறத நீங்கள் செஞ்சுருக்கீங்க, இன்னுமும் செய்வார் தேவரண்ணன் செஞ்சார் அந்த காலத்தில், இப்போ நீங்கள் இன்னமும் செய்வீங்க. அதனால் எனக்கு அந்த பயமெல்லாம் இல்லை. ஒன்று செய்யுங்க, ஒரு ஒரு மாதம் என் ப்ரொடக்ஷனை தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு கூட வந்து கதை பண்ணி தரேன்ட்டேன். ஏட்ட மாப்பிள்ளைட்டி தண்டமானிட்டு அவர் வெரி ஹாப்பி அவங்களுக்கு. சரிட்டு அந்த பீரியடெல்லாம் நான் அடிக்கடி தற்ப பெருமை பேசக்கூடாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். கதையும் தான் கலைஞானம் திட்டு போங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி. அந்த அளவுக்கு ஒரு பேர் வாங்கியிருந்தேன், அதையும் சொல்லணும்ல, கதையும் தான் கலைஞானம் தான் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கினேன். அதனால தான் நான் தயாரிப்பாளர்லாம் ஆனது. அப்படி ஒரு பேர் இருந்ததுனால இவங்களும் கலைஞானந்தன்ட்டு போனால் ஒரு கதை எப்படியாவது பிடிச்சி கொடுத்துருவாருன்னு ஒரு நம்பிக்கை. இந்த காலம்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ரைட்டர்கள்லாம் வந்துட்டாங்க, எப்பேற்பட்ட ரைட்டர்கள்லாம் வந்துட்டாங்க, இப்படிப்பட்ட கதைகள்லாம் இப்போன்னைக்கு வந்துக்கிட்டு நல்ல புத்திசாலி பிள்ளைங்களாம் இப்போ வந்துக்கிட்டே இருக்கு. பரியேறும் பெருமாள் எங்கே, அறம் எங்கே, எல்லாம் நல்ல படங்கள், நல்ல நல்ல கதைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ. அது வேறு சமாச்சாரம், அன்னைக்கு இந்த இவங்கள்லாம் இல்லை பிறக்காத நேரம், யார் இந்த ரைட்டர்கள்லாம் பிறக்காத நேரம் இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. அது வேறு சம்பாச்சம். இப்போ நான் ஒத்துக்கிட்டு என்ன செய்யலாம் மாப்பிள்ளைன்னு, அண்ணா இங்கேருந்து நாங்கள் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், கதை டிஸ்கஷன்னா லோக்கலில் இருக்கிறவிட வெளியூர் போனாதான் நல்ல ஒரு காமாக உட்காந்து கதை பண்ணுவோம், சீக்கிரம் கதையை முடிச்சுட்டு வரலாம், இல்லைன்னா பத்திரிக்கைக்காரங்க வந்துக்கிட்டே இருப்போம். இப்போவும் பார்த்துக்கிட்டீங்களே ஒன்றும் செய்தி கிடைக்கலன்னா ஏதாவது ஒரு செய்தியை போட்டுக்கிட்டு இருக்கல, என்ன போட்டுக்கிட்டு இப்படி பேசப்படுகிறதுன்னு போடுறாள் பத்திரிக்கையில், ஏதோ உண்மைன்னு படித்தோம்னா கடைசியில் இப்படி பேசப்படுகிறது அப்படின்னு போட்டு முடிச்சுடுவாங்க. இப்போ சீரியஸ் இருந்தால் பத்திரிக்கை நடக்கிறப்பில்ல என்ன செய்வாங்க அவங்க. அப்போ அதுக்காகத்தான் நாங்கள் பாம்பே போவோம், குற்றாலம் போவோம், கதை உருவாகிறதுக்கு கோயம்புத்தூர் போவோம், இப்படி பல இடங்களில் போயிருந்து தான் நாங்கள் கதையை உருவாக்கிட்டு வருவோம். அது மாதிரி பெங்களூர் போகிறதாக முடிவு பண்ணோம். என்னுடைய உதவியாளர் பணசமணியன், தூயவன், மாரா, நான் என் சைடில் ஆச்சா, நாங்கள் நாலு பேர் போதும். தூயவனும் கதை சொல்லுவார், நானும் சொல்வேன். மாரா வந்து அப்படி இல்லை, கதை சொல்கிற பீரியடில் அவர் இல்லை, அந்த பீரியடில் அவர் இல்லை, வசனம் சீர்கள் நிறைய சொல்லுவார், அவர் அனுபவம் தான். பணசமணி நம்ம சொல்கிறத நல்லா இருக்கு நல்லா இல்லைம்பார், காமெடியெல்லாம் நல்லா சொல்லுவார், நல்லா இல்லைங்கிறத நல்லா இல்லைன்னு ஓப்பனாக சொல்லுவார். அவ்வளோ கதைன்னு எடுத்துக்கிட்டால் நான் தான் சொல்லணும், என்னுடைய தூயவன் சொல்லணும் தான் உண்மை. அதனால் ரெண்டு பேரையும் நினச்சிட்டு பெங்களூரில் போய் ஒரு ரூம் போட்டு நியூ உட்லண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன்,
ஒரு போட்டோங்க கதை டிஸ்கஷனில் இறங்க. பல கதைகளில் தூயவன் சொல்கிறாரு அதெல்லாம் வந்து போன சிமிலி இருக்குன்னு மாறா சொல்கிறாரு, பழசிமணின்னு சொல்கிறாரு. நாம் பல கதையை சொல்கிறேன், தூயவன் சொல்கிற மாதிரி மாறி 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 என்ன எத்தனை ஆயிரம் படம் வந்துருச்சு சொல்லிக்கிட்டே வரேன். ஒர்க் அவுட் ஆகலை, நான் சொல்கிறதும் ஒர்க் அவுட் ஆகலை, தூயவன் சொல்கிறதும் ஒர்க் அவுட் ஆகலை. நான் ஒரு பிஸ்தானை கூப்பிட்டு போனாங்க, எனக்கு அவமானமாக போச்சு. அது சொல்கிறதுல இது வந்துருச்சு சார் இருக்கிறார் பழசிமணி. அதே மாதிரி மாறா சொல்கிறார்கள், லேட்டாக சிவமணி வந்து வர ஜாயிண்ட் ஆகிட்டாருங்க, அது அவர் ஆஸ்தான பிள்ளை ஒரு மாதிரி தேவரம் சொல்ல. எந்த கதையுமே ஒர்க் அவுட் ஆகலை. இதை விட முக்கியம் என்னென்னா, சில நண்பர்கள் சாந்தராஜனாக பெங்களூரில் விருந்துக்கு போயிடுவாங்க. என்ன விருந்துன்னு நீங்களாக புரிஞ்சுக்கோங்க. டான்ஸ் பார்க்க போயிடுவாங்க, தண்ணி வாங்கிட்டு மாப்பிள்ளைக்கு பிடிக்காது நல்லா கவனிங்க. மாப்பிள்ளையும் தேவர் தண்டபாணி எப்படின்னா, அண்ணன் தேவர் எப்படி இருந்தாரோ எந்த ஆசா பாசங்களும் அடிமையாகாமல் இருந்த அண்ணனை மாதிரி தேவர் என்ன மாதிரி மாப்பிள்ளையும் தண்டபாணி. அதனால் அவர் தங்கியிருக்கிற ரூமில் தண்ணி போடக்கூடாது. இந்த எங்களுக்கும் தெரியும், தூயவனுக்கும் தெரியும், அந்த சிவமணி வந்தார் அவருக்கும் தெரியும், மாறவன் கொஞ்சம் தண்ணி போடுவார், பழஞ்சமணி அந்நியத்துக்கு அவர் கூட சேர்ந்துக்கிடுவார். நான் மட்டும் ஒரு பீரியடோடு நிறுத்திக்கிட்டேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறுத்திக்கிட்டேன். அது நம்ம கௌரவம் போய்ட்டு முடியும் எனக்கு தெரியும். சிகரெட்டை நிறுத்திக்கிட்டேன், குறைச்சி போனோட நிறுத்திக்கிட்டு தேவரன் கம்பெனிக்கு போன பிறகு தான் நிறுத்தி அண்ணனையும் ஃபாலோ பண்ணிட்டேன் தேவர் அண்ணனை. அதனால் ஒன்றும் இல்லை, அந்த நேரம் ஒரு சினிமா பார்த்தோன்னே சரியாக போச்சு, தண்ணி போடணுங்கிற முடி வரும்போது அப்படியே மாற்றி என்ன மாற்றிக்கிட்டேன். மாற்றிக்கிற முடியல, தூயவனால் அந்த சிவமுகரால் அவர் அவர் வந்து ஆஸ்தான புலவர் நல்ல கதைக்கு அத்தாட்டின்னா நல்லா இருக்கு நல்லான்னு சொல்கிறது கரெக்டாக இருக்கும். சிவமுகரவர் தேவர் அண்ணன் இருக்க காலத்துலேருந்து இருந்தார் பதினஞ்சு வருஷம். எதுவுமே சொன்னவன் நான் சுமாருங்கிற குழப்பாகி போச்சு. இப்போ மாப்பிள்ளை சொன்னார், நம்ம இங்கே புறப்பட்டு வந்த நேரம் சரியில்லை, இல்லை யார் தேவராஜன் டைரக்டர் வாங்க நான் மறுபடியும் மெட்ராஸ் போகலாம். அதோட ஒரு நாள் தண்ணி போட்டுட்டு ஒரு நண்பர், அவர் யாருன்னு சொல்ல மாட்டேன், எங்களுக்கு டிஸ்கஷனுக்கு வந்த நண்பர் வாந்தி எடுத்துட்டார் ரூமில். இதெல்லாம் ஒரு அறுவறுப்பாக போச்சு, கோவம் வந்துருச்சு மாப்பிள்ளைக்கு. வாங்கினேன் ஊருக்கு போகலாம், கதையும் வரல. கதைக்கு பிறகு கதை கதை சொல்லக்கூடாது, வாந்தி எடுக்கிறாரு, கதைக்கு பிறகு வாந்தியே வருது, போகலான்னு பத்து வாந்தி எடுத்துட்டேன். சரின்ட்டு போகலான்னு நாளைக்கு டிக்கெட் போட்டுக்கிட்டாரு, டிக்கெட்டு போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதோட என்னென்ன எவ்வளவோ கதை சொல்லியிருக்கோம், ஒன்று கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கலையேனு அப்படியே ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஏன்னா என்னைத்தான் மெயினாக நம்பி பெங்களூர் கூட்டு வந்தது. என்ன முகத்தை பார்க்குறாரு மாப்பிள்ளை எடுக்கிறதாருமா, அண்ணே என்ன செய்யலாம் என்ன செய்யலாங்கிறாரு. என்ன செய்யலான் இருந்தால் தானே பையில இருந்தால் தானே எடுத்து கொடுக்குறோம், அதான் மண்டையில் இருந்த கதையும் உருவாகலை எனக்கு. அப்படி ஒரு இடைஞ்சலாக நின்று போச்சு. சரி எல்லாம் தூக்குறாங்க, நாளைக்கு ஊருக்கு போகிறோம், அந்த பிருந்தாவனம் எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன். டிக்கெட் எடுத்தாச்சு, ஒரு படம் பார்க்கலான்ட்டு அந்த நைட்டு அப்படியே போனேன். அங்கே ஒரு தியேட்டர் இங்கிலீஷ் படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. போனால் அங்கே ஃபைவ் மேன் ஆர்மின்னு ஒரு படம் இங்கிலீஷ் படம் ஓடு, அதை பற்றி எல்லோரும் சொல்லுவோம், ஓஹோ ஓஹோன்னு எங்கள் மெட்ராஸில். ஆனால் நான் பார்க்கலாம், இங்கே பெங்களூரில் பார்த்து நடக்குது அந்த படத்தை பார்க்கலான்னு நான் அங்கே போய் டிக்கெட் எடுத்து போய் உட்காந்தேன். உட்காந்தாயா அடாடாடாது படமாக என்ன படம் தெரியுமா, அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ட்ரெயினில் போகிற பொக்குஷத்தை கொள்ளையடிக்கிறது தான் கதை. அதுதான் ஃபைவ் மேன் ஆர்மி. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் கட்டிக்காரங்க, ஒரே மாதிரி எல்லாம் இல்லை. தண்டவாளத்தையே கட் பண்ணி மறுபடியும் ஓட்டுற மாதிரி ஒருத்தன், தண்டவாளத்தையே தூட்டி போகிறது ஒருத்தன், எப்போ ஏற்பட்ட இதையே வந்து எந்த ரூட்டில் போனால் எப்படி எடுக்கிறான்னு ஒருத்தன், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். எங்கள் இங்கிலீஷ் படத்தை இந்த அஞ்சு பேரை ஒரு இடத்துல சந்திப்பாங்க. தனித்தனியாக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம அஞ்சு பேரும் சேர்ந்து ஒன்று செய்யலாமே, எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குல்ல அப்படிங்கும்போது என்னென்னா, ஒரு ட்ரெஷர் அதாவது ஒரு பெரிய கஜானா வந்து ட்ரெயினில் வருது. அந்த ட்ரெயின் இந்த நாட்டை வந்து இன்னொரு நாட்டுக்கு போகுது, அதுக்குள்ளே பொக்கிஷம் இருக்குது. அது பத்து பெட்டி இருக்குன்னா எந்த பெட்டிக்குள்ளே அது இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி வச்சுட்டாங்க, எல்லா பெட்டியும் காலியாகத்தான் போகுது, டக்க 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 அது சொல்ல நமக்கு படம் காட்டுவாங்க. இந்த எந்த பெட்டிக்குள்ளே இந்த பொக்கிஷம் இந்த கஜானா இருக்குங்கிறது நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம அதை தெரிஞ்சு கொள்ளையடிச்சா ஜென்ம பத்து தலைமுறைக்கு நம்ம அஞ்சு பேரும் நல்லா இருக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. இப்போ டென்ஷன் ஆகிடுதில்ல நமக்கு, அவர் சொல்ல சொல்ல ட்ரெயினில் கட்டிக்கிட்டே இருப்பாள். இப்படி ஒரு ட்ரெயின்
இது இது இந்த ட்ரெயினில் எந்த பர்டிகுலர் அந்த கஜானா இருக்குது அப்படிங்கிற நம்மளே டென்ஷனாக எதில் இருக்குது எப்படி எப்படி கொள்ளையடிக்க போகிறா வந்துடும்ல படம் ஸ்டார்ட் ஆச்சு முடியுமோ அப்படியே இப்போ பிரமாதமாக இருந்துச்சு எல்லாம் கை தட்டி இருந்துருச்சா உடனே எனக்கு ஒரு சபலம் வந்துருச்சு நான் எப்போவுமே இன்னொரு கம்பெனியை காப்பி எடுக்க மாட்டேன் அப்படி எடுக்கிறதுனா அந்த புத்திசக்தியை சொல்லுவேன் தண்டவாளத்தில் எடுத்து கையில் தூக்குவார் செய்ய முடியாத காரியத்தை செய்து முடிச்சுடுவாங்க அப்படி ஒரு புத்திசாலிகள் வீரர்கள் அஞ்சு பேர் எடுக்கும்போது முதல்ல கராத்தமணி கேரளா பக்கம்லாம் போ அப்படி லொக்கேஷன் பண்ணுவேன் சுமன் ராஜவி கராத்தமணி சரிதா இன்னொரு அஞ்சு பேர் நாங்கள் அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ் தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744 மின்னஞ்சல் முகவரி யூவி ஆட்ஸ் அதாவது UVAADS @yahoo.co.in